இன்றைய ஆன்மீக தகவலில் மிதுன ராசியை சேர்ந்த பாக்கியவான்கள் எந்த மாதிரியான வழிபாடு வச்சுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாகவே மிதுன ராசியை சேர்ந்தவங்க புதன்கிழமை நாட்களில் பெருமாள் வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். அமையாத தொழில் அல்லது இருக்கிற தொழிலில் ஏற்படக்கூடிய தடை அல்லது தொழில் ரீதியான வகையில் இருக்கக்கூடிய போட்டி பொறாமை இதுவெல்லாம் தகர்த்தெறியக்கூடிய வழிபாடாக புதன்கிழமை இருந்துகிட்டு இருக்கும். புதன்கிழமை நாளில் கூட குறிப்பாக 17 அகல் விளக்கு ஏற்றி வச்சு, அதாவது உங்களுடைய பூஜை அறையிலேயோ அல்லது ஏதாவது ஒரு பெருமாள் கோயிலில் வந்து பச்சை பயிறு, ஒரு பித்தளை தட்டில் பச்சை பயிறு, அதாவது ஒரு கைப்பிடி பச்சை பயிரை வைத்து அதன் மீது 17 அகல் விளக்கு ஏற்றி வச்சு பிரார்த்தனை வச்சுக்கிறது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும். அந்த பிரார்த்தனையில் உங்களுடைய தொழில் அல்லது வியாபாரம் அல்லது கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனை அல்லது புதிதாக தொழில் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற விஷயத்தில் தடை அல்லது உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய தேவையில்லாத பிரச்சனைகள், இந்த மாதிரியான பல்வேறு பிரச்சனைகளை வந்து ஒரு பிரார்த்தனையாகவோ அல்லது வேண்டுதலாகவோ வைத்து அந்த விளக்கை வந்து நீங்கள் அகல் விளக்கு உங்கள் கையால் ஏற்றி நீங்கள் பிரார்த்தனை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பாக 17 வாரங்கள், அதாவது ஒவ்வொரு வாரமும் பித்தளை தட்டில் ஒரு கைப்பிடி பச்சை பயிறு போட்டு அதன் மீது 17 அகல் விளக்கு ஏற்றி பிரார்த்தனை வச்சுக்கிட்டு, இதே மாதிரி தொடர்ந்து 17 வாரங்கள் இந்த பிரார்த்தனை வச்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் அந்த 17 வாரத்துக்கு அப்புறம் அந்த விளக்குகளை வந்து இந்த 17 வாரமும் இந்த விளக்கு உபயோகப்படுத்துறது, ஒரு வாரத்துக்கு உபயோகப்படுத்தினா அதே விளக்கு மறுவாரமும் உபயோகப்படுத்தலாம், ஒரு வாரத்தில் உபயோகப்படுத்தின அதே பச்சை பயிறு மறுவாரமும் உபயோகப்படுத்தலாம். அப்படி உபயோகப்படுத்தின அந்த பச்சை பயிறு, அந்த விளக்கு, அந்த பித்தளை தட்டு, இது எல்லாமே வந்து 17வது வாரம் பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் ஏதாவது ஒரு கடல் அல்லது நீர்நிலை இருக்கக்கூடிய ஆறு அல்லது ஏரி அல்லது குளத்தில் வந்து இந்த இதையெல்லாம் ஏதாவது ஒரு ஆறு அல்லது ஏரி அல்லது குளத்தில் வந்து இந்த பச்சை பயிரையும் இந்த அகல் விளக்குகளையும் அந்த பித்தளை தட்டையும் நீங்கள் போட்டுறது நல்லதாக இருந்துக்கிட்டு இருக்கும். நெஞ்சுக்கிணைய நேயர்களே, ஒரு மனிதனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து, அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேர் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும், உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.